ஹாய் ஹலோ படி பாய்ஸன் கேர்ள். இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு தாபாக்கு போக போறோம். என்ன தாபான் பாத்தீங்கன்னா விஜய் தாபா. ஸோ என்எஸ்ல வேற வந்து நிறைய கூட்டம் போயிட்டே இருக்காங்க. ஏதோ அத்திமன் காலேஜ்ல ஒரு எக்ஸாம் போல இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து ஏதோ எக்ஸாம் முடிச்சு எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே ஒரு லாங் ரைடு போயிட்டு நம்ம வந்து விஜய் தாபா போய் சாப்பிடலாம். ஸோ அந்த விஜய் தாபா வந்து ஏற்கனவே சாப்பிட்டுருக்கோம். அந்த விஜய் தாபாக்கு வந்து நாங்கள் ஒரு பெரிய ஃபேன். அங்கே டிஷ்ஷஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க சர்வ் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க விஜய் தாபாவுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம விஜய் தாபாக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம கூட வந்து ஜெய்சூர்யா கேபி அண்ட் அபி இருக்காங்க. அபி ஃப்ரேமுக்குள்ள வாங்க. அபி எப்படி ஃப்ரேம் விட்டு நான் வந்து என்ன பண்ணுறாங்க? வாங்க நம்ம உள்ளே போயிட்டு இந்த விஜய் தாபாவில் சூப்பராக டிஷ்ஷை ட்ரை பண்ணலாம். இவங்களோட சர்விங் மெத்தடை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். உள்ளே போய் சாப்பிட்லாம் வாங்க. நம்மளோட டிஷ் எல்லாமே வந்துருச்சு. இவங்க சர்வ் பண்ணியிருக்க விதமே பாருங்கள். இங்கே பாருங்கள் அப்படியே வந்து வீட்டில் நம்ம நான்வெஜ் செஞ்ச ஒரு பவுலில் வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் வந்து சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க. பெப்பர் சிக்கன் கிரேவி. எவ்வளோ சிக்கன் இருக்குது பாருங்கள். அப்பா அதுக்கப்புறம் தந்தூரி லெக்கு. இங்கே பாருங்கள் அப்படியே ஃபுல் லெக் இருக்குது. அடுத்து ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? நல்லா அப்படியே சக்தி கணக்காக இருக்குது ஃப்ரைட் ரைஸ்லாம். அப்படியே ஒரு மூணு பேர் சாப்பிடலாம் இந்த ஃப்ரைட் ரைஸை. அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து குல்ச்சா கொடுத்துருக்காங்க. அடுத்து பட்டர் நான் கொடுத்துருக்காங்க. இதே பட்டரை வந்து உருக்கி ஊற்றி விளாண்டுருக்காங்க. இதில் அவ்வளோ பட்டர். பட்டரோட ஸ்மெல்லு ஹெவியாக இருக்குது இல்லை. ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா காடை ஃப்ரை. இங்கே பாருங்கள் இந்த காடை ஃப்ரை எப்படி இருக்குன்னு. அப்படியே ஒரு ஃபுல் காடை. ஸோ வேட்டையை ஆரம்பிச்சிடலாமா? வாங்க போகலாம். அப்படி சாப்பிட்லாமா? ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாமா? என்ன நான் சாப்பிடலாமா? ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கா? அப்படியே சர்வ் பண்ணுறது கூட பாருங்கள். கரண்டி கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கரண்டி கொடுத்துருக்காங்க. இங்கே வாருங்க சூப்பராக இருக்குது. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நிறைய இருக்குது பாருங்கள். இந்த சிக்கன்லாம் வந்து நிறைய போட்டிருக்காங்க. ஷெட்டட் சிக்கன் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் சிக்கன் தெரியுதா உங்களுக்கு? எல்லாமே வந்து ஷெட்டட் சிக்கன். பாயில் பண்ணி அப்படியே ஷெட் பண்ணி போட்டிருக்காங்க. நிறைய சிக்கனோடு எடுத்துக்கலாம். சிக்கன் தான் நிறையா இருக்குது. ஆமாம் சிக்கன் நிறையா இருக்குங்க. நல்லா கொதி கொதிக்க இருக்குது. ஃப்ளேவர் இருக்குல்ல, ஒரு மாதிரி இந்த தாபா ஸ்டைல்னு சொல்லுவாங்களே அதே மாதிரியே இருக்குது. தாபாக்குன்னு ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க இவங்க. அது நல்லாவே தெரியுது. மற்றபடி வந்து நார்மல் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். இதை பாருங்கள் ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலரில் இருக்குது இந்த ரைஸு. நல்லா மிளகாவோட காரம் அந்த பெப்பரோட காரம்லாம் அதிகமாகவே தெரியுது. இதில் ரைஸ் வந்து பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் வந்து புல்லட் ரைஸ்ன்னு நினைக்கிறேன். நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. ஒவ்வொரு பைட்லயும் வந்து சிக்கன் வந்து உங்களுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து நிறைய சிக்கன் போட்டுருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம மெயினான லெக்கு. அப்பா எவ்வளோ பெரிய லெக் பாருங்க. தை பீஸு நல்ல தந்தூரில் ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தந்தூரி சிக்கன்லாம் இப்படிதான் சாப்பிடணும். அருமை. அப்படி வேறு கொடுப்பான்னு பார்த்துட்டே இருக்கான். அப்படி இது அடுத்து போயிட்டு நீ தான் போக போகிற. நல்லா வந்து மேலே ஃபுல்லாக சாட் மசாலா போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா டேங்கியாக இருக்குது. சாஃப்டாக இருக்குது. ஸ்லோ குக் பண்ணுறதுனால நல்ல சாஃப்டாக மீட்டெல்லாம் குக் ஆகிருக்கு பாருங்க. இப்படி எடுத்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஜூஸியாக இருக்குது. அப்படி எல்லாம் லெக் பீஸாக கிடைக்கிறான்ப்பா. இந்த மசாலா போட்டு அருமை. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஃப்ளேவரே வந்து எல்லாமே ஒரு தாபா ஸ்டைல்னு சொல்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐயோ இந்த சிக்கன் ரைஸில் சிக்கன் தாங்க வந்துகிட்டே இருக்குது எடுக்க எடுக்க. ஸோ அடுத்து வந்து காட்டை 65 வச்சுருக்காங்க. நல்ல ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதையும் வந்து டக்குனு நம்ம சொல்லும் போது மசாலா போட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ணுறாங்க. ஆமாம் நல்லா சின்ன சின்ன எலும்பாக இருக்குது. கடிச்சு இழுக்கிறதே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா உதிர உதிராக போட்டு. ஆமாம் அந்த மசாலா மேலே கோட் பண்ணியிருக்காங்களே ஒரு பேட்டர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கோட் பண்ணியிருக்காங்க. அது சீரியஸாக சூப்பராக இருக்குது. ஸோ காடையோட கழுத்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே சாப்பிட்டுடலாம்.
காடையில் போய் வந்து ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்கும், எலும்பு தான் அதிகமாக இருக்கும், பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காடை. ஸோ அடுத்து பட்டர் குளிச்சா கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே எள்ளு கேரட்டு அதெல்லாம் தூவி போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த குளிச்சாவை. பட்டரை அப்படியே உருக்கி ஊற்றி விட்டுருக்காங்க இதில், உங்களுக்கு லிட்டரலாக தெரியும் பாருங்க அந்த ஷைனிங் தெரியுதா, பட்டரோட ஷைனிங்கு ஃபுல்லாகவே பட்டராக தான் இருக்குது. ஸோ இதை சாப்பிட்றலாம். அப்போ அங்கே பாருங்க கையில் எடுங்க, எடுத்தீங்கனாலே பட்டர் பாருங்க அப்படி இருக்குது. இந்த அவி இந்த பட்டர் ஊற்றுறதுல வெயிட்டாக இருக்குது. நம்ம மெயினான கிரேவி எடுப்போம், சட்டி கிரேவி பாருங்க எவ்வளோ பெரிய குண்டான கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. பார்க்கவே வந்து டெம்ப் பண்ணுது, சும்மா குட்டி பாத்திரத்துலாம் கொடுக்காம இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெப்பர் சிக்கன் ஹாஃப், இது வந்து ஹாஃப் தான், ஃபுல்லு கேட்டால் இன்னும் பெருசாக தருவாங்க. இதோட குவான்டிட்டியை மட்டும் பாருங்கள், லிட்டரலாக கிரேவி வந்து கம்மியாக தான் இருக்குது, சிக்கன் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் எடுக்க பாருங்க எவ்வளோ சிக்கன் இருக்கு பாருங்க, வா செம்மையாக இருக்குங்க. இதை போட்டுடலாம் வாங்க. அடாடாடாடாடாடா இந்த மாதிரி தாங்க சாப்பிடணும் ஒரு சண்டே. ஆனால் சும்மா அப்பி சப்பியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகலாம் வந்து எடுத்து சாப்பிட்றக்கூடாது. இந்த மாதிரி ஒரு குண்டாங்கில் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கூட கொஞ்சம் தின்னுக்கிட்டே இருக்கலாம். நல்லா திக்கான கிரேவி பார்த்து தெரியுது அவங்களுக்கு, செம்ம திக்காக இருக்குது. இதையும் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல, நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் ரா சிக்கனை போட்டு குக்கே பண்ணுறாங்க. அவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எல்லாமே வந்து இப்போ தான் வந்து குக் பண்ணுறாங்க அவங்க. ஒரு சூப்பரான விஷயம் அது. ஸோ வாங்க சாப்பிட்றலாம். இங்கே பாருங்க செம்ம திக்கான கிரேவி அப்படியே தொட்டோன்னு ஒட்டிக்கிச்சு இந்த நானில். நல்லா காரம், இந்த தாபா ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி காரமாக ஒரு கிரேவி வந்து நல்லா திக்காக நல்ல மசாலாவாக இருக்குது. ஸ்பைசினஸ் அல்லதுங்க. ஆமாம் சூப்பராக இருக்குது, நல்ல டிஃப்ரெண்டான ஃப்ளேவரில் இருக்குது. இந்த நானுக்கு இந்த ஸ்பைசினஸ் கண்டிப்பாக தேவை. ஆமாம் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு சட்டில் தான் நானுக்கு வந்து இவ்வளோ காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சிக்கன் கொடுத்துருக்காங்க, சிக்கன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு எல்லாமே. செம்ம சாஃப்ட், இங்கே பாருங்கள் இந்த சிக்கனை மட்டும் பாருங்கள், நல்லா போன்லெஸ் பீஸே ஃபுல் சாஃப்டாக இருக்குது. சிக்கன் பீஸை உள்ளே வச்சு நானில் சூப்பராக இருக்கும், ஃபுல்லாக எடுத்து இங்கே பாருங்க. அந்த பட்டருக்கும் சிக்கனோட கிரேவிக்கும் சிக்கன் சாஃப்ட்னஸுக்கும் வேறு லெவல் இருக்குப்பா. பட்டரோட ஃப்ளேவர் ஹெவியாக தெரியுது, அவ்வளோ பட்டர் போட்டுருக்காங்க. பெஸ்ட்டு சண்டே அருமை சண்டே, இந்த மாதிரி ஒரு லஞ்சு சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து பட்டர் நான், இதில் வந்து உங்களுக்கு எள்ளெல்லாம் போட்டுருக்க மாட்டாங்க, நார்மலாக வந்து பட்டர் போட்டு நான் வச்சுருப்பாங்க. ஸோ இதையும் சாப்பிட்றலாம். அப்படியே சாஃப்டாக ரெண்டு லேயராக வந்திருக்கு பாருங்கள், நான் எங்கேயாச்சும் ரெண்டு லேயராக வந்து பார்த்துருக்கீங்களா, இங்கே பாருங்கள் ரெண்டு லேயராக வந்திருக்கு நான். அந்தளவுக்கு ஒரு சாஃப்டான டோ ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்காங்க அவங்க. இதில் இருந்த அளவுக்கு வந்து பட்டர் இதில் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. நல்ல போன் பீஸை எடுத்துக்கலாம் இந்த டைமு, போன் பீஸில் இருக்க ஃப்ளஷ்ஷு தான் வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த போன் பீஸை வந்து எடுத்து சாப்பிட்றலாம். சிக்கன் குவாலிட்டி அடிச்சிக்கவே முடியாது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்பைசினஸ். ஸோ இதுக்கு அடுத்து வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஃபேமஸான ஒரு பாயாசம் இருக்குது. ஸோ இந்த தாபாவோட ட்ரேட் மார்க்கான டிஷ்ஷே அந்த பாயாசம் தான். மெயினாக அந்த பாயாசத்துக்காக தான் நாங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததே. அந்த பாயாசம் குடித்தா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த பாயசத்துக்காக லீக் போயிட்டுருக்கோம், பிகாஸ் வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க, சில்லுன்னு இருக்கும், கடைசியாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அந்த இப்பயும் எடுத்து வச்சு அந்த சில்னஸ்லாம் போயிடும். ஸோ அதனால் லீக் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறோம், அந்த பாயசத்தை நீங்களும் வெயிட் பண்ணுங்கள், நாங்களும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு முடிக்கிறோம். ஸோ நம்மளோட பாயசம் வந்துருச்சு, வேறு லெவல், வேறு லெவல் தான் அதெல்லாம். இங்கே பாருங்கள் இந்த கலரே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, திக்னஸ்ஸை பாருங்கள் வேறு லெவல் திக்னஸ்ஸு. இங்கே பார்த்தீங்களா அப்படி எடுத்து அப்படியே மில்க் மேட் மாதிரி வருது. வாவ் வாவ் வாவ். இதில் என்ன ஸ்பெஷல்னா இதை வந்து ஒரு தேங்காவை வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருப்பாங்க, ஒரு கொப்பரை தேங்காய் இருக்குல்ல, அந்த கொப்பரை தேங்காய் தெரியுது உங்களுக்கு, அந்த கொப்பரை தேங்காய் வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருப்பாங்க. அது அப்படியே ஒவ்வொரு பைட்லேயும் வரும், அப்போ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த நாலு பாயசம் வந்துருச்சு, விட்டா அந்த நாலத்தையும் இப்போயே சாப்பிட்டு முடிச்சிருவேன், பட் ஆனால் அந்த உங்களுக்கு விட மாட்டாங்க. ஸோ கொடுத்துடலாம். அபி ஏற்கனவே திருத்தம் ரெண்டாயிரம் எடுத்து வச்சுட்டான். நல்ல ஒரு ஹெவியான லஞ்சை சாப்பிட்டுட்டு இந்த சில்லான பாயசம் சாப்பிட்டோன்னு வைங்க அப்படியே அவசரமாக இருக்கும். நல்ல முந்திரிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள், சாப்பிட்லாமா? அப்படியே ஆமாங்க, ஒரு சாங்கை போட்டு இந்த பாயசம் சாப்பிட ஆரம்பிச்சோம் வைங்களேன் அப்படியே வந்து அப்படியே ஃப்ளாட் ஆகிடலாம். இந்த பாயசத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் நாள் இந்த டேபிள் விட்டாங்க நல்லா படுத்து தூக்கிட்டு போவேன், அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது.
அப்பா அடுத்த வாய் எடுத்து வைக்க போறோம்னு யோசிக்கும் போதே வந்து அப்படியே அந்த ஸ்டிமுலேட் ஆகுது ஹார்மோன்ஸ்லாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க அந்த கொப்பர் தேங்காவை. ஸோ அது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான டச் கொடுக்கும் உங்களுக்கு சாப்பிடும் போது. அப்படியே கழிக்கும் போது இந்த பாயசில் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த ஒரு ஃப்ரையான ஒரு டேஸ்ட்டும் தெரியும், அந்த சாஃப்டான அந்த டெக்ஸ்டர் இருக்கும். அப்போ வந்து சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது. ஸோ ஓவராக எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, சீரியஸாகவே டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணாலும் பெரிய ஃபேன் ஆகிடுவீங்க இந்த பாயசத்துக்கு. அப்படிலாம் வந்து மரண ஃபேன் ஆகிட்டான். இன்னும் வீட்டுக்கு வந்து ஒரு சட்டினாலே பாஸ் பாயிண்ட் போகணும், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். மஸ்ட் ட்ரை, நம்ம டெய்லாக போட்டேன் அபி. ம், சாப்பிட்டு முடிக்கிறோம், முடிச்சுட்டு வெளியே வந்து பேசுகிறோம். அப்பா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க, வயிறு ஃபுல்லாக இருக்குது. கடைசியில் வந்து அந்த பாயாசத்தை சாப்பிட்டதுக்கு இன்னும் அப்படியே அந்த நாக்கில் வந்து அந்த டேஸ்ட் தாண்டவம் ஆடிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அட்டை காசு அடுப்பில் பாயாசம் தான். அந்த பாயாசத்துக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் ட்ராவல் பண்ணி சாப்பிட்டு போகலாம். ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இல்லை இந்த பக்கம் வந்து கிராஸ் ஆகும்போது கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டேஸ்ட்டுக்கும் குவாலிட்டிக்கும் நான் சத்தியமாக கேரண்டி தரேங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகவே மாட்டீங்க. ஸோ இது கரெக்டாக சூழ்கிறீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10-15 kilometers தான் இருக்குது. ஒரு ஃப்ளைஓவருக்கு இந்த பக்கம் இருக்குது. நான் கரெக்டான லொக்கேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.